ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஞானி அவனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கணும், அவன் எதை நோக்கி பயணம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தான் குடும்பத்தை தான் புகழை நோக்கி பயணம் பண்ண அவன் ஆன்மீகவாதிக்கு தகுதி இல்லாதவன். ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஞானியாக இருந்தாலும் சரி, உலக நன்மைக்காகவே அவனுடைய சிந்தனை இருக்கணும். அவன்தான் ஞானி, அவன்தான் ஆன்மீகவாதி. உலகத்துக்கு நம்ம என்ன சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம், நன்மையை சொல்லணும். இதை தான் எல்லா மகான்களும் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா மகான்கள்ன்றவன் அதை தான் சொல்லுவான், ஆனால் பிழப்புக்காக வந்த மகான் மாதிரி வேஷம் கட்டினவன் அதை செய்ய மாட்டான். அவனுடைய சுயநலத்துக்காக வாழ்வான். சுயநலத்துக்கு தான் குடும்பத்துக்காக வாழ்றது அது தொழில். நான் கோயில்லையே சொல்லுவேன், அப்பர் ஒரு தொழில் வச்சிருப்பார் தோல்ல, அந்த தொழூர் அவருக்கு என்னத்துக்கு, அவருக்கு தடி ஒன்றா வச்சுருக்கலாம் வயசாகிடுச்சுன்னு, தொழூர் என்னத்துக்கு. ஆனால் அப்பளோ பெரிய மகான்னு ஒவ்வொரு கோவிலும் போய் பாடிட்டு பூஜையை பண்ணிட்ட பிறகு அந்த கோவிலில் நடந்து போகிறவங்க காலு கை சிக்கக்கூடாதுன்னு அங்கே பில்லு கில்லு பூண்டு கிண்டு இல்லாமல் அதை செதுக்கி எடுத்துருவார். தெய்வத்தை வழிபட்டார், தெய்வத்தை வழிபடுறவங்களுக்கு நன்மையும் செய்தார். இதான் மகான். ஆனால் எவனா எப்படியாவது ஊந்து வாரி போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு வாழறவன் ஆன்மீகவாதியும் கிடையாது, அவன் மகானும் கிடையாது. அப்போது அவங்களுக்கெல்லாம் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, முன்ன வந்து ஒரு கோவில் இருந்ததுன்னா தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க, ஒருத்தர் அந்த கோவில் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் தொலைக்கி கொடுப்பாங்க, ஒருத்தர் பூ பறித்து கொட்டிட்டு போவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பறித்து கொட்டின பூவெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. இது தொண்டு. இதுக்கு பேர் என்ன? தொண்டு. இப்போது அந்த தொண்டு போய் தொழிலாக மாறி போச்சு. இப்போ பூ கட்டி பறிக்கிறாங்க, நான் இவ்வளோ பூ பறித்தேன் எனக்கு 15 ரூபா கொடு வாங்கிக்கிறாங்க, நான் இத்தனை மழை பூ கட்டினேன் எனக்கு 15 ரூபா கொடுன்னு வாங்கிக்கிறாங்க, நான் இத்தனை பாத்திரம் தேய்ச்சேன் 200 ரூபா கொடுன்னு வாங்கிக்கிறாங்க. அப்போது இதை தொண்டு செய்கிறேன்னு சொல்லக்கூடாது, தொழில் செய்கிறேன்னு சொல். ஏன்னா நீ எப்போ காசை அங்கே முன்னிறுத்துறியோ அதுக்கு பேர் தொண்டு, இல்லாத தொழில். எப்போ காசை நினைக்காம செயல் செய்கிறியோ அது தொண்டு. அப்போது முன்ன இருந்த மகான்களும் சரி, இப்போ இருக்கிற சில மகான்களும் சரி, தொண்டு செய்கிறாங்க இந்த உலகத்துக்கு. ஆனால் தொண்டு செய்கிறவனுக்கு இங்கே புகழ் கிடையாது, ஆனால் தொழில் செய்கிறவனுக்கு இங்கே புகழ் உண்டு. காரணம் என்ன, அந்த பணத்தை வச்சு அவன் விளம்பரப்படுத்திக்கிறான். அந்த விளம்பரத்தால் இவனுக்கும் ஒன்றும் பயன் இல்லை, அந்த மக்களுக்கும் ஒன்றும் பயன் இல்லை. கூட்டம் ஒன்றா கூட்டலாமே தவிர கூடன கூட்டத்துக்கு என்ன நன்மைனா ஒரு நன்மையும் கிடைக்கல. கூட்டமே வேணா, 10 பேரை வச்சுக்க, 10 பேர் நன்மையை செய்யறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடு. அதுதான் ஆன்மீகவாதினுடைய செயலாக இருக்கணுமா. இதை தான் நான் செய்துன்னுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடோ வாசலையோ இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்துன்னுக்குறேன். இங்கே பார்த்தல இதையும் கட்டிட்டேன், அதை எதிரவும் அடிங்க இடம் வாங்கி கட்டின்னுக்குறோம், கோடிக்கணக்கில் போட்டுங்கிறேன். இதை வெளி உலகத்தில் இருக்கிறவங்க பக்தர்கள் சீடர்கள் உதவி செய்கிறாங்க. இது இந்த ஆசிரமம் கட்டும்போது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பெல்லாம் இதெல்லாம் போட்டேன், என்னுடைய ஊடு வாசல்லாம் வித்துகள் தான் போட்டேன். இப்போவும் என்ன பண்ணுறேன், மாதம் மாதம் பௌர்ணமியானால் வந்து கத்தி எதை உபதேசங்கள் கொடுத்து அதில் வர காசு எடுத்து அந்த இதுக்கு தொண்டு செய்துங்கிறேன். இல்லையா, நான் ஒரு படி சோறு இல்லாத நான் கஷ்டப்பட்டேன், படுக்க ஒரு இடம் இல்லாத அடுத்தவன் தின்ன மேலே படுத்துன்னு வாழ்ந்தேன் நான். ஆனால் இன்றைக்கி என்னால் 1000 பேருக்கு சோறு போட முடியுதுங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த ஒரு நாள் தான் என்னால் போட முடியுமா, இது தொடர்ந்து போடக்கூடாதான்ற ஆதங்கம் மட்டும் இருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, இன்னும் கிடைக்கும்போது அதையும் செய்வேன் நான். அந்த மாதிரி படுக்க இடம் இல்லாத இன்றைக்கி 500 பேர் ராத்திரி ஆனால் பௌர்ணமிக்கு முன்னாலே வந்து படுத்துக்கிறான். இல்லையா, இந்த மாதிரி தொண்டை செய்யணுமே தவிர நம்ம அதை தொழிலாக ஆக்கக்கூடாது. ஆன்மீகத்தை தொழிலாக ஆக்கணும்னா கெட்டு போயிடும். ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பயணம், அது அந்த புனித பயணத்தில் நீ புனிதமான செயலை செய்துன்னு போகும்போது தான் அது புனிதப்படும். ஆனால் நீ காசு முக்கியம்னு அங்கே வாழும்போது அந்த புனிதம் போயிடுவாங்க. அதனால் ஆன்மீகவாதி எல்லாரும் புனிதத்துக்காக இந்த உலக நன்மைக்காக செயல் புரியுங்க, அது நல்லதை தரும். ஏன்னா இன்றைக்கி பல பெரிய பெரிய ஆதீனங்கள், இதை நம்ம வந்து கண்டிப்பாக இதை பேசியே ஆக வேண்டிய விஷயம். இது எத்தனை கோடிக்குதுன்னு எண்ண முடியாத ஆதீனங்கள் எவ்வளவோ இருக்குது, ஆனால் அத்தனை கோடியை வச்சுக்கின்னு என்ன பயன்? ஒன்று மதத்தை வளர்த்தியா, இல்லை மக்களை வளர்த்தியா? எதையும் செய்யலை.
எத்தனை கோடி இருந்து என்ன பண்ண, நீ சாக தான் போற, அது அங்க இருக்க தான் போகுது. இது இந்த பணத்தை எடுத்து பல ஹாஸ்பிட்டல கட்டு, பல ஸ்கூல்களை கட்டி விடு. கட்டி விடும்போது அந்த நன்றியும் அதில் படித்தவன் நினைப்பான், அதில் அவன் சுகமடைஞ்ச உணவும் அந்த இதுவை நினைப்பான், அது உனக்கு தர்மமாகவும் சேரும். எத்தனை கோடி நீ வச்சிருந்தோம் ஒரு பயனும் தராது. கிறிஸ்துவன் என்ன பண்ணுறான், ஒரு 100 வீடு இருக்கிற இடத்துல ஒரு குட்சை போடுறான், குட்சை போட்டு அங்கே ஒரு ஸ்கூலில் நிறுத்துறான், அங்கே ஒரு இதை பண்ணுறான். அதனால் அவன் மதத்தை வளர, நீ என்ன வளர்த்த, இத்தனை 1000 கோடி வச்சு நீ என்ன பண்ண போகிற, இந்த மதத்தையான வழக்கத்துக்கு என்ன வழி செய்கிறியா, அதுவும் ஒன்றும் செய்யலை. நீ ஒரு 10 பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறதுக்கா தேவை, அது தேவையில்லையே. இப்படி ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் இந்தியாவில் இந்த மாதிரி செயல்களை புரிஞ்சான்னா இந்து மதமும் வளரும், இந்து மக்களும் சுபிட்சமாக இருப்பான். இதாம்மா என் ஆசை. மக்களுக்கு சேவையே மகேசி சேவை அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. அதனால நீங்கள் சொல்கிற கருத்து எல்லாரும் மனப்பண்ணாங்கன்னா இந்த இந்தியாவும் வளப்படும், இந்திய மக்களும். ஆமாம் எல்லாருமே உயர்வடையும். இந்தியான்ற ஒரு மதம் இருக்குதம்மா, அது மாதிரி உலகத்தில் ஒரு புனிதமான நாடே கிடையாது. இதை நான் பெருமைக்கு பேசலை, நிஜத்துக்கு பேசுகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவில் மட்டும்தான் எல்லா மதத்துக்காரனும் சுபிட்சமாக வாழ முடியும் இல்லையா, எல்லா மொழிக்காரனும் சுபிட்சமாக வாழ முடியும். இப்போது நான் பஞ்சாபுக்கு போயிருந்தேன், டூர் போயிருந்தோம் வேலை செய்யும்போது, ஒரு பிடி சாப்பாடு எனக்கு கிடைக்கல. அங்கே 100 ரூபா கொடுக்குறேன், 200 ரூபா கொடுக்குறனா கூட ஒரு பிடி சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அங்கெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு வேலை சாப்பாடும் சாப்பிட்லாம், 5 ரூபாய்க்கு ஒரு வேலை சாப்பாடும் சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட நாடு இது. எல்லா மொழிக்காரனும், பணக்காரனும் வாழ முடியும், ஏழையும் வாழ முடியும். அப்படிப்பட்ட புனிதமான நாடு. இதுக்கு அடிப்படை என்னன்னா, ஆரம்பத்தில் இந்த மகான்கள் அது மாதிரி வழிவகுத்து வச்சுட்டு போனான், மக்களை உருவாக்கிட்டு போனான். ஆனால் இன்றைக்கி மக்கள் போக 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 பண ஆசையில் மிதமிஞ்சி மனிதனுடைய செயலை மருந்து மிருகம் மாதிரி மாறி நிற்கிறான். இந்த மாற்றத்தை தடுத்தாங்கன்னா இந்தியா உலகத்தில் சிறப்பாக வாழமா. நல்ல அருமையான ஒரு பெரிய சிந்தனையை சொல்லியிருக்கீங்க ஐயா. இது உரியவர்கள் செயல்படுத்தினாங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இதை ஒவ்வொரு அரசியல்வாதியும் யோசிக்க வேண்டிய விஷயம். அரசியல்ன்றது அந்த நேரம் தேர்தலுக்காக செய்யணும். நான் போன இது வீடியோவில் கூட சொன்னேன், தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன் என்னுடைய அறிவு கேட்டினது அப்படின்ட்டு. எந்த அரசியல்வாதியும் கூட்டு சேரக்கூடாது எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஜெயித்த பிறகு நீ யார் கூடாது கூட்டு சேர்ந்து அப்படின்னாக்கா அரசியல் கட்சி இவ்வளோ இருக்காது, இவ்வளோ ஜாதி சண்டை வராது, இவ்வளோ அரசியல் சண்டை வராது, இவ்வளோ மத சண்டை வராது, அமைதி இருக்கும். ஆனால் தெருவுக்கு ஒரு ஜாதி, ஊருக்கு ஒரு ஜாதி, ஊருக்கு ஒரு கட்சி, ஊருக்கு ஒரு தலைவர் வச்சுக்கின்னு இருந்தால் சண்டை நடந்துக்கின்னு தான் இருக்கும். இதை தேர்தல் கமிஷனை நேரடியாக இந்த கட்சியெல்லாம் ஒழிக்க முடியாது, ஏன்னா இது ஜனநாயக நாடு. அதனால் அவங்க ஒரே ஒரு அறிக்கை மட்டம் விட்டால் போதும், தேர்தலுக்கு முன்னே எந்த கட்சி கூட எந்த கட்சியும் கூட்டணி செய்யக்கூடாது, சேரக்கூடாது. ஜெயித்த பிறகு நீ எதனா செய். தேர்தலுக்கு முன்னே இலவசம்னு சொல்லக்கூடாது, ஜெயித்த பிறகு நீ எதையாவது கொடு. இந்த 2 அறிக்கையை தேர்தல் கமிஷன் எடுத்திருந்தா இந்த நாட்டினுடைய அரசியல சீர் பண்ணலாம். ஆனால் அதை செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியல. நான் 2 வீடியோவிலையும் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மக்கள் கட்சின்ற பாகுபாடை, ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவொடனே 2 கட்சியிலேருந்து இவனை அவன் வெட்டுறான், அவனை இவன் வெட்டுறான். இதுக்கு காரணம்னா, என் பக்கம் என் கட்சி பெருசு, உன் பக்கம் உன் கட்சி பெருசு, யார் கட்சி யார் பக்கம்டா, ஜெயித்தா அரசியல் நடத்த போகிறான், நீ நான் அண்ணன் தம்பி தானடா, அதை மறந்து வாழறீங்களே, அது என்ன மனித பக்குவம் அது. அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா மனுஷன் மனுஷனாக வாழ்வான், இது மக்கள் அமைதியோடு வாழறதுக்கு வழிவகுக்கும்.